அல்ஹமுதுல்லா வலாத்து வஸ்லாம் அலா ரசூல் இல்லா வா அலா அல் ஹிஸ்பில்லாஹ் அம்மாபாத் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே இந்த ரமதானுடைய மாதத்தை அடைந்திருக்கின்ற நானும் நீங்களும் இந்த ரமதான் மாதத்தை முடியுமான அளவு பயன்படுத்தி மறுமையை நோக்கி மறுமை வெற்றியை நோக்கி இட்டுச் செல்லுகின்ற காரியங்களில் எங்களை நாங்கள் அதிகம் ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் அந்த வகையில் மறுமை வெற்றியை ஆசை வைக்கின்ற ஒரு முக்மின் அந்த மறுமையில் வெற்றி பெறுவதற்காக தன்னுடைய வாழ்க்கையில் அதிகம் இறுக்கி பிடிக்க வேண்டிய ஒரு அம்சம்தான் அல்குருஆன் என்று சொல்லப்படுகின்ற அல்லாஹுவினால் எங்களுக்கு இறக்கப்பட்ட கடைசி வேதம் அல்குரு ஆன் என்பது அன்பார்ந்தவர்களே இஸ்லாமிய உறவுகளே ஒரு முக்மீனுடைய வாழ்க்கையை பொறுத்தவரையில் அல் ஆனோடு பின்னி பிணைந்ததாக இருக்க வேண்டும் ஏன் அல்லாஹ் அல் குரு ஆனிலே சொல்லுகின்ற நேரம் ஷஹரு ரமதான் அல் ஹதி உன்சில்குர் ஆன் ரமதானுடைய மாதம் இருக்கிறதே அந்த மாதத்தில்தான் அல் ஆன் இறக்கப்பட்டது எதற்காக ஹுதல் லின் மனித சமூகம் நேர்வழி பெறுவதற்காக வேண்டி அல்லாஹ் இந்த அல் அல்குருவானை இறக்கி வைத்திருக்கிறான் வபையினா அல் ஹுதா நேர்வழியின் தெளிவுகளாக அமைய வேண்டும் என்பதற்காக வேண்டி ஃபுர்கான் சத்தியம் எது அசத்தியம் எது என்பதை பிரித்து காட்டுவதற்காக வேண்டி அல்லாஹ் ரமலானுடைய மாதத்தில் குரு ஆணை இறக்கி வைத்தான் அன்பார்ந்தவர்களே இஸ்லாமிய உறவுகளே ஒரு வகையில் சொல்வதானால் இந்த ரமலான் மாதத்தில் நோன்பு கடமையாக்கப்பட்டிருப்பதும் அல் குரு இந்த ரமதானில் இறக்கப்பட்டதற்காக நன்றி செலுத்தும் முகமாகத்தான் அன்பார்ந்தவர்களே இஸ்லாமிய ஒரு சொல்கிறான் அந்த மாதத்தை எந்த மாதம் அல் ஆன் இறங்கிய அந்த மாதத்தை உங்களில் யார் அடைந்து கொள்கிறாரோ அவர் அதிலே நோன்பு பிடிக்கட்டும் என்று அல்லாஹ் சொல்வதினூடாக ஒரு முக்மினுடைய வாழ்க்கையில் அல் குர்ஆன் எவ்வளவு நெருக்கமான தொடர்பை வைத்திருக்க வேண்டும் என்பதை படிக்கலாம் எனவே எங்களுக்கு நேர்வழி காட்ட வந்தது அல் குர்ஆன் மனித சமுதாயத்திற்கு சத்தியம் எது அசத்தியம் எது என்பதை வித்தியாசப்படுத்தி காட்ட வந்தது அல் குர்ஆன் அந்த அல் ஆணை ஒரு முக்மின் பற்றி பிடிக்கவில்லை என்றால் அந்த அல் ஆனோடு ஆழமான தொடர்பு வைக்கவில்லை என்றால் எப்படி அந்த மனிதன் மறுமை நாளையிலே வெற்றி பெற முடியும் என்பதை நானும் நீங்களும் நிதானமாக சிந்தித்துப் பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் எனவே அன்பார்ந்தவர்களே ஒரு மனிதனுக்கான நேர்வழி அல் ஆனிலே தான் இருக்கிறது என்று சொன்னால் அந்த அல்குரு ஆணை முறையாக படிப்பதினூடாக முறையாக விளங்குவதினூடாகத்தான் சுவனத்துக்குரிய பாதையை கண்டுகொள்ளலாம் என்பதை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது அல்லா அல்குரு ஆனிலே அல்குரு ஆணை பற்றி சொல்லுகின்ற நேரம் என்ன சொல்கிறான் இல்லா ஆலமீன் இந்த வேதம் அல்குரு ஆன் இருக்கின்றதே அகிலத்தவர்கள் அனைவருக்கும் அறிவுரையாக இருக்கிறது ஜிகர் புத்திமதியாக இருக்கிறது யாரால் புத்திமதி பெற முடியும் லிமன் யார் நேர்வழி பெற வேண்டும் என்று விரும்புகிறாரோ அவருக்கு நேர்வழி காட்டும் அன்பார்ந்தவர்களே அல் குருவானுடைய இயல்பு தன்மை மனித சமூகத்துக்கு நேர்வழி காட்டும் என்பதுதான் அது ஒரு யூதன் படித்தாலும் சரி கிறிஸ்தவன் படித்தாலும் சரி ஒரு பௌத்தன் படித்தாலும் சரி யார் அல் குருவானை படித்தாலும் அது நேர்வழி காட்டும் அது ஆனால் யாரால நேர்வழி பெற முடியும் சகிம் உங்களில் யார் நேர்வழி பெற வேண்டும் என்று விரும்புகிறாரோ அவர் நேர்வழி பெற்றுக் கொள்வார் எனவே அன்பார்ந்தவர்களே முஸ்லிம்களாகிய நானும் நீங்களும் மனிதர்களாக பிறந்து வாழுகிற நானும் நீங்களும் என்ன ஆசைப்படுகிறோம் நேர்வழியில் பயணிக்க வேண்டும் மறுமையிலே வெற்றி பெற வேண்டும் இதிலே நானும் நீங்களும் உண்மையாளர்களாக இருந்தால் அந்த ஊடாகத்தான் நேர்வழியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு பாடத்தையும் மறந்து விடாமல் உள்ளத்தில் ஆழமாக நிறுத்தி கொள்ள வேண்டும் எனவே சுவனத்தை ஆசைப்படுகின்ற மறுமை வெற்றியை ஆசைப்படுகின்ற இந்த உலகத்தில் நேர்வழியை விரும்புகின்ற ஒவ்வொரு மும்மினுக்கும் மிக அவசியமானது அந்த அல் குர்ஆனோடு நெருக்கமான ஆழமான தொடர்பு வைத்திருப்பது என்பதை நானும் நீங்களும் இந்த செய்திகளினூடாக பதிவு செய்து கொள்ளலாம் அன்பார்ந்தவர்களே இஸ்லாமிய உறவுகளை அடுத்ததாக மறுமை நாளையில ஒவ்வொரு மனிதனும் வெற்றி பெற வேண்டும் என்று ஆசைப்படுகிறான் எந்த அளவுக்கு ஆசைப்படுகிறான் நாங்கள் ஒவ்வொரு நாளும் அதானுடைய நேரத்தில்

அத்தா நீ வாக்களித்த அந்த மதிப்புக்குரிய இடத்தையும் அவருக்கு கொடுத்துரு கேக்கிறோமா இல்லையா அன்பார்ந்தவர்களே இஸ்லாமிய உறவுகளே அல்லாவுடைய தூதருக்கு எப்படி நாங்க அந்த அந்த மதிப்புக்குரிய இடத்தை கேட்டோமோ எப்படி அந்த வசீலா என்று சொல்லப்படுகிற அந்த அந்த ரசூலுல்லாவுக்கு கேட்டோமோ அதே போன்று நானும் நீங்களும் அல்லாஹுடைய தூதருக்கிட்ட வைக்கிற ஒரு ஆசை என்ன அல்லாஹுடைய தூதர் எங்களுக்காக பரிந்துரை செய்ய வேண்டும் ஏன் சகோதரர்களே மறுமை நாளையில எங்களால வெற்றி பெற முடியாதுன்ற நிலைமை வந்தா அல்லாஹுடைய தூதருக்கிட்ட தான் போய் எங்களுக்காக அல்லாட்ட பேசுங்களேன்னு சொல்ல போறோம் அன்பார்ந்தவர்களே இஸ்லாமிய உறவுகளே அதே போன்ற ஒரு பாக்கியம் ஒரு முக்மினுக்கு மறுமை நாளையிலே கிடைக்க வேண்டுமாக இருந்தால் அல்லாஹுடைய தூதருக்கு ஷஃபாஹத் என்ற பாக்கியம் இருப்பது போன்றோ அல்லாஹ் அல் ஆனுக்கு அந்த பாக்கியத்தை கொடுத்திருக்கிறான் என்பதை மறந்துவிடக்கூடாது அவர்கள் சொன்னார்கள் அல்லவா யுக்தா பில் குருமாத்து நாளையில் அல் குரு கொண்டு வரப்படும் அந்த அல் குரு ஆணை கொண்டு வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்திய குரு ஆனின் சொந்தக்காரர்களையும் கொண்டு வரப்படும் அன்பார்ந்தவர்களே அந்த நேரத்தில் தக்குதுமுகு சூரத்துல் பக்கரா வா அலு இம்ரான் சூரத்துல் பக்கரா அல் குருஆனில் இருக்கின்ற இரண்டாவது சூரா சூரா ஆல இம்ரான் அல் குருஆனில் இருக்கின்ற மூன்றாவது சூரா இந்த இரண்டு சூராக்களும் என்ன செய்யுமாம் முதன்மையாக வந்து என்ன செய்யும் அல்லாஹுவிடத்தில் பரிந்துரை செய்யும் என்கிற செய்தி துஹா ஜானி அன் சாஹிபிஹிமா என்ன வருகிறது அந்த மனிதர்களுக்கு நிழல் கொடுக்கும் என்றும் வருகிறது அந்த மனிதர்களுக்காக அல்லாஹ்விடத்தில் குரல் கொடுத்து பேசும் என்கிற செய்தியையும் சொல்கிறது அன்பார்ந்தவர்களே இஸ்லாமிய உறவுகளே அல்லாஹுடைய தூதர்கிட்ட போய் அல்லாஹுடைய தூதர் எங்களுக்காக அல்லாட்ட பேசுங்கன்னு சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கிறது அல்குரு ஆன் எப்படிப்பட்டது தெரியுமா எங்களுக்காக அதுவாக வந்து பரிந்துரை செய்யும் என்கிற செய்தியை நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது எனவே அன்பார்ந்தவர்களே மறுமை நாளையில் அல்குருவானுடைய பரிந்துரையை விரும்புகின்ற ஒவ்வொரு முக்மினுக்கும் இந்த அல்குர்வானுடைய எவ்வளவு நெருக்கமான தொடர்பு இருக்க வேண்டும் என்பதை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் எனவே சகோதரர்களே அல்குர்வானை அதிகம் அதிகம் மோதுகின்ற மனிதர்களாக மாற வேண்டும் சூரா ஆல இம்ரான் சூரா பக்ரால அதிக கவனம் செலுத்த வேண்டும் அதனூடாக மறுமை நாளையில் நானும் நீங்களும் வெற்றி பெறுவதற்கான ஒரு பாக்கியம் கிடைக்கும் என்பதையும் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது அன்பார்ந்தவர்களே இஸ்லாமிய உறவுகளே இப்படி அல்குர்வான் ஒரு முக்மினுடைய வாழ்க்கையில் நெருக்கமான ஒரு தொடர்பு இருக்கிறது என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது அடுத்தது சகோதரர்களே உலகத்துல பல ஜாதி பிரச்சனைகள் பல ஜாதி சோதனைகள் பல ஜாதி நெருக்கடிகள் இருக்குது அன்பார்ந்தவர்களே அல் குரு ஆணை நானும் நீங்களும் சரியாக ஓதினால் அந்த அல் குரு ஆன் என்ன செய்யும் தெரியுமா எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு வழங்கும் ரசூலுல்லா சல்லாஹி அவர்கள் சொன்னார்கள் உங்களுடைய வீடுகளை நீங்கள் மையவாடிகளாக ஆக்கி கொள்ள வேண்டாம் உங்களுடைய வீடுகளை நீங்கள் மையவாடிகளாக ஆக்கிக்கொள்ள வேண்டாம் சூரத்துல் பக்ரா அந்த வீட்டிலே நீங்கள் அல் சூரத்துல் பக்கராவை ஓதுங்கள் ஏன் என்று சொன்னால் எந்த வீட்டிலே சூரத்துள் பக்கரா ஓதப்படுகின்றதோ அங்கிருந்து ஷெய்தான் விரண்டு ஓடுகிறான் என்று சொன்னார்கள் அன்பார்ந்தவர்களே ஒவ்வொரு மனிதனும் ஷைத்தானு இருந்து பாதுகாப்பு தேடுறோமா இல்லையா அவுது பில்லாஹிம் ஷைத்தான் ரஜிம் அல்லாஹுவை கொண்டு எடுத்தறியப்பட்ட ஷைத்தானை விட்டும் நாங்கள் தி பாதுகாப்பு தேடுகிறோம் என்று சைத்தானுக்கிட்ட இருந்து பாதுகாப்பு தேடுறோமா இல்லையா அதிலே உண்மையாளர்களாக இருக்கின்ற ஒவ்வொரு மீனும் அல்குருவானை அதிகம் ஓத வேண்டும் அதிலும் சூரத்துல் பக்கராவை ஓதுகின்ற நேரம் ஷெய்தான் வீட்டிலிருந்து ஓடுகிறான் என்று சொன்னால் எங்களுடைய வீடுகள் ஷெய்தானுடைய இடங்களாக இருக்கக்கூடாது எங்களுடைய வீடுகள் ஷைத்தானுடைய தீங்கிலிருந்து பாதுகாக்கப்பட வேண்டும் எங்களுடைய வீட்டு சூழல் ஷைத்தானுடைய வழிகேட்டிலிருந்து பாதுகாக்கப்பட வேண்டும் என்று ஆசைப்படுகின்ற ஒவ்வொரு இந்த அல்குருவானோடு நெருக்கமான தொடர்பு வைக்க வேண்டும் அதிலும் குறிப்பாக சூரத்துல் பக்ராவை அதிகம் ஓத வேண்டும் என்கிற ஒரு பாடத்தை இதனூடாக நானும் நீங்களும் படித்துக்கொள்ள முடியும் அன்பார்ந்தவர்களே இஸ்லாமிய உறவுகளே புகாரி போன்ற ஹதிஸ் கிதாபுகளில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஹதீஸை வாசிக்கிறோம் அல்லாஹ் தூதர் இந்த ரமலானுடைய மாதத்திலே சேகரிக்கப்படுகின்ற ஜகாத்துல் பித்தர் என்று சொல்லப்படுகிற அந்த அந்த ஜகாத்துல் பித்திரில் சேர்க்கப்பட்ட அந்த பொருட்களை எல்லாம் அபு ஹரையரா ரதி அல்லாஹனுடைய பொறுப்புல கொடுத்திருந்தாங்க அதை பாதுகாக்கிற பணியை அபுகுரையிறார் ரத்தியன் பாதுகாக்கிற நேரம் ஒரு நாள் ஒரு திருடன் வந்து களவெடுக்க பார்க்கிறான் பிடித்துக் கொள்கிறார்கள் இரண்டாவது நாள் நடக்கிறது மூன்றாவது நாள் நடக்கிறது நான்காவது நாள் சொல்கிறார்கள் இன்றைக்கு நான் உன்னை அம்மாவுடைய தூதரத்தில் கட்டாயம் கொண்டு போவேன் என்று முடிவெடுக்கிற நேரம் அந்த திருடனாக வந்த அவன் சொல்லிக் கொடுக்கிறான் என்னிலிருந்து நீ பாதுகாப்பு தேட வேண்டுமா இரவையில் ஆயத்துள் குருசியை ஓதிக்கொள்ளி என்று சொன்னான் சொன்னவும் விட்டுவிட்டார்கள் அவன் போய்விட்டான் அன்பார்ந்தவர்களே காலையிலே அல்லாஹுடைய தூதர் கிட்ட போன நேரம் அல்லாஹுடைய தூதர் கேட்டாங்க நேற்றிரவு உன்னிடத்தில் வந்த அந்த கைதி அந்த கல்வன் எப்படி நடந்து கொண்டான் என்று கேட்ட நேரம் சொன்னாங்க இப்படி வந்தான் பொருட்களை திருடுகிற நேரம் நான் பிடித்துக்கொண்டேன் உங்களுடைய மஜிலிசுக்கு அழைத்துச் செல்வதாக சொன்ன நேரம் ஆயத்துல் குருசியை ஓதுங்கள் பாதுகாப்பு கிடைக்கும் என்று சொல்லிவிட்டு போனான் என்று சொன்ன நேரம் அல்லாஹுடைய தூதர் சொன்னாங்க அவன் வந்தவன் இருக்கிறானே அவன் செய்தான் அவன் மிகப்பெரிய ஒரு பொய்யன் ஆனால் ஓதினால் அவனிலிருந்து பாதுகாப்பு கிடைக்கும் என்று அவன் சொன்னது உண்மை அதை அங்கீகரித்தார்கள் அந்த சூரத்துல் பக்ராவுக்குள் இருக்கின்ற ஒரு வசனம் தான் ஆயத்துல குருசி என்று சொல்லப்படுகின்ற அந்த வசனம் அதை ஊடாகவும் நாங்கள் பாதுகாப்பு பெறலாம் என்றால் பாதுகாப்பை விரும்புகின்ற ஷைத்தானுடைய வழிகேட்டிருந்து தன்னை தூரப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று விரும்புகின்ற அந்த முனுக்கு இந்த அல்குருவானோடைய எந்த அளவு நெருக்கமான ஒரு தொடர்பு இருக்க வேண்டும் என்பதை நானும் நீங்களும் சிந்தித்தால் நல்ல ஒரு பதில் கிடைக்கும் சகோதரர்களே அதே போன்று பார்க்கிறோம் ஆனில் இருக்கின்ற சூரத்துல் கஹஃப் இருக்கின்றது சூரத்துல் கவுஃபுடைய ஆரம்ப பத்து வசனங்கள் ரசூலுல்லா சல்லாஹுலேஸ்லாமர்கள் என்ன சொன்னார்கள் சூரத்துல் கவுஃபுடைய ஆரம்ப பத்து வசனங்களை யார் கணிப்பிட்டு வைத்திருக்கின்றாரோ அவர் தெஜாலுடைய தீங்கிலிருந்து பாதுகாக்கப்படுவார் என்று சொன்னாங்க அன்பார்ந்தவர்களே முக்மீனுக்கும் அல் குருவானுக்கும் இடையில் இருக்கின்ற தொடர்பு என்ன என்று கேட்டால் நாங்கள் ஐந்து நேர தொழுகையிலும் அத்தகையாத்தை ஓதிவிட்டு நபிகளாரின் மீது செலவாத்து சொல்லிவிட்டால் நான்கு விடயங்களை விட்டு ரசூலுல்லா பாதுகாப்பு தேட சொன்னாங்க என்ன இன்னி அல்லா பிஜம் இறைவா நரக தண்டனையிலிருந்து உன்னை கொண்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன் அல்லஹுமின் அதா பிஜஹன்னம் வம்இன் கபு கபுருடைய வேதனை சோதனையிலிருந்து நான் பாதுகாப்பு தேடுகிறேன் வம்னத்தில் மஹ்யாவல் மமாத் உலக வாழ்க்கையில் வருகிற சோதனைகள் மரணத்தின் போது போது வருகின்ற சோதனைகள் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் மசீஹை தச்டைய சோதனையிலிருந்தும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று ஒவ்வொரு முக்மீனும் ஒவ்வொரு நாளும் கட்டாயம் பாதுகாப்பு தேட வேண்டும் அன்பார்ந்தவர்களே இஸ்லாமிய உறவுகளே அப்படியானால் உண்மையான முக்மீன் தெஜாலிடத்திலிருந்து பாதுகாப்பு தேட வேண்டிய கட்டாயத்திலே இருக்கிறான் ரசூடுல்லா என்ன தெரியுமா சொன்னாங்க யார் சூரத்துல் காஃபுடைய ஆரம்ப பத்து வசனங்களை மனநமிட்டு கணக்கிட்டு வைத்திருக்கின்றாரோ அவர் தெஜ்ஜாலுடைய தீங்கிலிருந்து பாதுகாக்கப்படுவார் என்று சொன்னால் அல் ஆனுக்குள் இருக்கின்ற ஒரு சூரா சூரத்துல் கவு அதிலே பத்து வசனங்கள் முதல் பத்து வசனங்களை தெரிந்து வைத்திருந்தால் அவனுக்கு தெஜ்ஜாலிடத்திலிருந்து பாதுகாப்பு கிடைக்கும் என்றால் ஒரு முக் இந்த அல் ஆனோடு எந்த அளவு பின்னிப்பின் பிணைந்தவனாக இருக்க வேண்டும் என்பதை இந்த செய்திகளை படிக்கிற நேரம் நானும் நீங்களும் புரிந்து கொள்ளலாம் அன்பார்ந்தவர்களை இஸ்லாமிய உறவுகள் அல்லாவுடைய தூதர் ஒவ்வொரு நாளும் படுக்கைக்கு செல்லுகின்ற நேரம் என்ன செய்வார்கள் குல்சூறாக்களை என்ன செய்வார்கள் இந்த கைரண்டையும் சேர்த்து அதில் ஊதுவாங்க ஊதிவிட்டு மூனையும் ஓதுவாங்க ஓதிவிட்டு தெரியுமா செய்வாங்க முழு உடம்புலையும் கைப்படுகின்ற இடங்களிலெல்லாம் தடவி விடுவார்கள் இப்படி ரசூல மூன்று தடவை செய்வார்கள் என்கிற செய்தியை புகாரி முஸ்லீம் போன்ற ஹதீஸ் கிதாபுகளிலே பார்க்கிறோம் என்ன பண்றது ரெண்டு கையையும் சேர்த்து அதில் ஊதுறது ஊதிவிட்டு குல்சூறாக்களை ஓதுறது ஓதிவிட்டு முழு உடம்புலையும் கைப்படுற இடங்களை தடவுறது இப்படி மூணு தடவை செய்கிறது அன்பார்ந்தவர்களே அல் குரு ஆன் ஒரு முக்மினுடைய வாழ்க்கையில எந்த அளவு சம்பந்தப்படுகிறது என்று பாருங்கள் ஒவ்வொரு நாளும் மனிதனாக பிறந்தவன் தூங்கத்தான் செய்கிறான் தூங்குவதற்கு முன்னால அவனுக்கு இஸ்லாம் காட்டி கொடுத்த ஒரு சுண்ணா குல் சூறாக்களை ஓதி உடம்பில் தடவுவது என்றால் உண்மையான முக்மின் இந்த சும்னாவை செய்ய வேண்டும் செய்வதன் மூலம் அல்குருவானுடன் நெருக்கமான தொடர்புள்ளவனாக அந்த மனிதன் மாறுகிறான் என்ற அந்த பகுதியை தான் நாங்கள் பார்க்கிறோம் எனவே இப்படி அல்குருவான் முக்மினுடைய வாழ்க்கையில் பல வழிகளாலும் பின்னி பிணைந்த பிரிக்க முடியாத ஒரு உறவாக இருக்கிறது அதே போன்று பார்க்கலாம் ரசூலுல்லா உலக செல்லம் அவங்களுக்கு காய்ச்சல் அதிகரித்த நேரம் ஆயிஷார சொல்லுவாங்க அல்லாஹுடைய தூதருக்கு உடம்பு வருத்தங்கள் அதிகரித்து விட்டால் ரசூல்தா என்ன பண்ணுவாங்க குல் சூராக்களை தன்னுடைய கையில் ஊதி உடம்புல தடவிக்கொள்வாங்க அன்பாண்டவர்களை இஸ்லாமிய உறவுகளே ரசூல்தா மரணப்படுக்கையில இருந்த நேரம் நான் என்ன செய்வேன் அந்த சூராக்களை ஓதி நபிகளாருடைய கரத்தில் ஊதி அவங்க கையை உடம்புல தடவி விடுவேன் அல்லாஹுடைய தூதர் மரணப்படுக்கையில் இருக்கிற தன்னுடைய கைகளை கூட அசைத்து சில வேலைகளை செய்து கொள்ள முடியாத நிலையில் இருந்தாங்க ஆயிஷாரதன் என்ன பண்றாங்க குல்சூராக்களை ஓதி ரசூல கையில் ஓதி உடம்புல தடவி விடுவாங்களாம் என்ன படிக்கிறோம் சகோதரர்களே ஒரு ம மனிதனுக்கு நோய்கள் வருவது என்பது சாதாரணம் அது அப்படித்தான் உலகத்துல வச்சிருக்கிறான் அன்பாண்டவர்களே மனிதனுக்கு நோய்கள் வந்து விட்டால் அவன் என்ன செய்ய வேண்டும் அல் குரு ஆனோடு ஒரு நெருக்கமான தொடர்பை வைக்க வேண்டும் அதற்கு சிறந்த ஒரு உதாரணம் தான் குல் சூறாக்களை ஓதி உடம்பில் தடவுதல் என்பது அப்படியானால் நோய் நொம்பலங்கள் ஒரு மனிதனுக்கு வந்தாலும் அவன் குரு ஆனோடு நெருக்கமான தொடர்பை வைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற ஒரு பாடத்தை நாங்கள் படிக்கிறோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹ் அல்குரு ஆணிலே சொல்கிற பொழுது இந்த அல்குரு ஆணிலே மனிதனுக்கான நிவாரணத்தை நாங்கள் இறக்கி வைத்திருக்கிறோம் என்று அல்லா சொல்கிறான் அது உடல் ரீதியான நோய்க்கான நிவாரணமாக இருக்கலாம் உல ரீதியான நிவாரணமாக இருக்கலாம் இரண்டையும் விளங்கக்கூடிய விதத்தில் அல்லாஹ் சொல்லி இருக்கிறான் அன்பார்ந்தவர்களே இஸ்லாமிய உறவுகளே எனவே ஒரு மனிதனுக்கு நோய் ஒரு வருத்தம் ஒரு கஷ்டம் வந்துட்டா அவனாக என்ன பண்ணலாம் அல் அல்குருவானை எடுத்து ஓதலாம் அல் அல்குருவானை ஓதுவதூடாக அவனுக்கு நிவாரணம் கிடைக்கும் குறிப்பாக குல்சூராக்களை ஓதி உடம்பிலே தடவலாம் குல்வல்லா வஹத் பிரபின் நாஸ் அன்பார்ந்தவர்களே இதைச் செய்வதினூடாக ஒரு மனிதனுக்கு உடல் ஆரோக்கியம் கிடைக்கிறது என்றால் ஆரோக்கியத்தை விரும்புகின்ற ஒரு முக்மின் இந்த அல் ஆனோடு எந்த அளவு தொடர்பு வைத்திருக்க வேண்டும் என்பதை நிதானமாக சிந்தித்தால் தெளிவாக புரிந்து கொள்ளலாம் எனவே அன்பார்ந்தவர்களே இஸ்லாமிய உறவுகளே அல்லாஹ்வின் நல்லடியார்களே ஒரு முக்மினுடைய வாழ்க்கையில் அல் ஆனை பிரித்து பார்க்க முடியாது என்கின்ற அளவுக்கு அல் குர்ஆன் ஒரு மனிதன வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்டிருக்கிறது அன்பார்

ஐந்து நேரம் தொழவில்லையா வேண்டுமென்று தொழுகையை விடுகிறான் அவனுக்கும் ஈமானுக்கும் சம்பந்தம் இல்லை என்கிற அளவுக்கு இஸ்லாத்தின் அடிப்படை இருக்கிறது ஒவ்வொரு நாளும் ஐந்து நேரம் தான் முக்மின் என்றால் அவனுடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமா அவன் கட்டாயம் சூரத்துல் ஃபாத்திஹாவை மனனமிட்டு வைத்திருக்க வேண்டும் பாடமாக்கி வைத்திருக்க வேண்டும் அல்குர்வானில் எது பாடமில்லா விட்டாலும் அவனுக்கு பார்த்து ஓதிட்டு போயிடலாம் ஆனால் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதவில்லை என்றால் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்றால் தொழாதவன் முஸ்லிம் இல்லை என்று சொன்னால் ஒரு முக்மினுடைய வாழ்க்கையில் சூரத்துல் ஃபாத்திஹாவை மனநமிட்டு வைத்திருப்பது எந்த அளவு அவசியம் எந்த அளவு கட்டாயம் என்று சிந்தித்தால் ஒரு முக்மினுடைய வாழ்க்கையில் அல் ஆன் எந்த அளவு தொடர்பு பட்டிருக்கிறது என்பதை நானும் நீங்களும் மிக தெளிவாக புரிந்து கொள்ளலாம் எனவே அன்பார்ந்தவர்களே இஸ்லாமிய உறவுகளே அல்லாஹ் அல் குரு ஆனை எனக்காக உங்களுக்காகத்தான் இறக்கி வைத்திருக்கிறான் உண்மை முஸ்லீம்களுக்காகத்தான் இறக்கி வைத்திருக்கிறான் ஒட்டுமொத்த மனித சமுதாயத்துக்காகத்தான் இறக்கி வைத்திருக்கிறான் என்றால் நாங்கள் உண்மை முக்மிங்கள் என்றால் இந்த ரமதானுடைய மாதத்தில் அல் குருவான் இறக்கப்பட்டது எனவே அந்த மாதத்தை அல் நான் நோன்பு பிடிக்கிறேன் என்று சொன்னால் அந்த அல் குருவானோடு எந்த அளவு தொடர்பு வைத்திருக்க வேண்டும் என்பதை நானும் நீங்களும் சுருக்கமாக புரிந்து கொள்ளலாம் எனவே எங்களோடு நெருக்கமாக உறவு பேண வேண்டிய இந்த இறைவேதமான அல் அல்குருவானை எங்கோ ஒரு இடத்தில் வைத்து விடாமல் எங்களுடைய வாழ்க்கையிலே அதிகம் ஓத வேண்டும் அல் ஆனை படிக்க வேண்டும் அல் அல்குருவானுடைய தரிஜுமாக்களை வாசித்து சிந்திக்க வேண்டும் எங்களுடைய வாழ்க்கையில் படிப்பினைகளையும் மாற்றங்களையும் உருவாக்கி கொள்வதற்கு ஆனை சிந்திக்கின்ற மனிதர்களாக மாற வேண்டும் நிறைய ஒரு கூட்டம் நினைக்கிறாங்க அல் அல்குருவான் எங்களால் விளங்கேலாது அல் அல்குருவான் சிந்திக்க முடியாத ஒன்று சொல்லி அவங்க வழிகட்டு போக ரெடியாகிறாங்க அல்லா பாதுகாக்க வேண்டும் ஒரு முக்மின் ஒரு முஸ்லீம் அல்குருவான் என்னையால விளங்கேலாது என்று சொன்னால் அவன் நம்பர் ஒன் வழிகேடன் விளங்கலாம் விளங்குறதுக்கு லேசாக்கி வச்சிருக்கிறேன்னு சொல்லும் பொழுதும் நாங்க அதுதான் விளங்க வழிகேடு ஒரு கூட்டம் அப்படி போகிறதா இன்னொரு கூட்டம் அல் அல்குருவான படிங்கோ உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தி கொள்வதற்கு சிந்தியுங்கள் சொன்னா ரெண்டு வசனத்தை படிச்சுட்டு ஃபத்துவா கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க முஃப்தியாக மாறிடுறாங்க அப்படி இல்லை சகோதரர்களே அல்குருவானை படியுங்கள் சிந்தியுங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை உருவாக்கி கொள்ள முயற்சி செய்யுங்கள் அல் குர்ஆனை ஆய்வு செய்து திறன்பட படித்து ஹதீசுகளோடு ஒப்பிட்டு விளங்கி அல் அல்குருவானுடைய தப்சீரை விளங்கியவர்கள் ஃபத்துவா கொடுப்பார்கள் சமூகத்துக்கு வழிகாட்டுவார்கள் அதெல்லாம் பிறகு உள்ளது எங்கள் மீதுள்ள கடமை என்ன அல் அல்குருவானை சிந்தித்து எங்களுடைய இறையச்சத்தை கூட்டிக் கொள்வதும் எங்களுடைய ஈமானை கூட்டிக் கொள்வதும் மறுமைக்கான வெற்றி பாதையை கண்டுகொள்வதும் என்கிற ஒரு பாடத்தை நானும் நீங்களும் மறந்து விடாமல் புரிந்து கொண்டு இந்த குருவான் ஒரு முக்மினுடைய வாழ்க்கையை விட்டும் பிரிக்க முடியாத ஒரு முக்மினோடு ஒன்றித்து போயிருக்கின்ற ஒரு அல் குர்வான் என்பதை புரிந்து கொண்டு அப்படிப்பட்ட ஆழமான நெருக்கமான தொடர்பை வைக்கின்ற உண்மை மீன்களாக வாழ்ந்து மரணிக்க முயற்சி செய்வோம் வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் எல்லா ஈமானிய உறவுகளுக்கும் அந்த பாக்கியத்தை தந்தருள வேண்டும் வ ஆஹிர் தர்வானா அனில் அஹமது இல்லாஹி ஆலமி